ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் மிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமேசிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சப் நோஸ்ட் மங்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆமாங்க, இது ஒரு குரங்கு வகை. இது வந்து சீனா நாட்டில் தான் பிறந்துச்சு. பார்த்திங்கன்னா இதோட நான் சொல்லுவேன், இதோட மூணு மிஸ்ட்ரி பற்றி தான் சொல்லுவேன். இதோட ஒன்றாவது மிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இதோட மூக்கு பார்த்திங்கன்னா மற்ற குரங்கு மாதிரிலாம் இருக்காதான், அப்படியே மூக்கு மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குமா. அப்புறம் செகண்டு பார்த்திங்கனாவே இதோட கலர் பார்த்திங்கன்னா பின்புறத்தில் கருப்பு கலரில் இருக்கும், முன்னாடி புறத்தில் வெள்ளை கலரில் இருக்குமா. அப்புறம் தேர்டு என்னான்னு பார்த்திங்கன்னா இதோட வாயை பார்த்தா அப்படியே மனுஷனுக்கு இருக்க மாதிரியே பெரிய லிப்ஸ் இருக்குமா. மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதோட மூக்குக்குள்ளே தண்ணி போயிடுமா, ஏன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, மூக்குள்ளே தண்ணி போகிறனால இதுக்கு ஜலதோஷம் முடிச்சிருமா, ரொம்பவே இது தும்ப ஆரம்பிச்சிருமா. தும்பும் போது காடு ஃபுல்லாக எக்கோவாய் சத்தம் கேட்குமா. அப்படி சத்தமாக தும்புறனால மனுஷனுங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அங்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் காடு மேலே ஏறி பார்க்கும் போது தான் இந்த குரங்கவே கண்டுபிடிச்சாங்களாம். அப்புறம் நம்ப இருக்கிறதுங்க சீனா நாட்டில் தானே, சீனா நாட்டு எதை கிடைச்சாலுமே சும்மா அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. குரங்கை அடித்து சாப்பிடும் போது இதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுலே கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஒரு நாள் இந்த கவர்மெண்ட்டு இந்த குரங்கை ஆராய்ச்சி பண்ணி காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா இதோட எண்ணிக்கை வெறும் 250 தான் இருந்துச்சான். ஐயோ, இது ஒரு அரிய வகை குரங்காச்சேடா, இதை பிடிச்சி அடித்து சாப்பிட்றீங்களேடா அப்படின்னு அந்த மக்கள் எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த குரங்கெல்லாம் பிடிச்சிட்டு போய் நிறையா ஜூல் அடித்து அப்புறமா தான் இந்த குரங்கை 250 இருந்து இப்போது 2000 வரைக்குமே வர வச்சுருக்காங்க. எவ்வளோ கிரேட் இல்லையா.